ஹாய் நானா இது ஒரு தெலுங்கு லாங்குவேஜ் ரொமாண்டிக் ஃபேமிலி ட்ராமா மூவி ஷரோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு நானி விராஜ் அப்படின்ற ரோல்ல நடிச்சிருக்காரு மிருணால் தாக்கூர் யாஷ்னா அப்படின்ற கேரக்டர்ல பண்ணியிருக்காங்க பேபி கைரா கண்ணா மஹி அப்படின்னு விராஜோட பொன்னா இந்த படத்துல நடிச்சிருக்காங்க ஸ்ருதி ஹாசன் வர்ஷா அப்படின்னு விராஜோட எக்ஸ் ஒய்ஃபா இந்த படத்துல பண்ணியிருக்காங்க பிரியதர்ஷினி புலிகொந்தா ஜஸ்டின் அப்படின்ற ரோல்ல இந்த ஃபிலிமில் பண்ணியிருக்காங்க இவங்க கூட ஜெயராம் ஆங்கர் பெடி விராஜ் அஸ்வின் இவங்க எல்லாரும் ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காங்க இந்த ஃபிலிமுக்கு ஹெஷாம் அப்துல் வெஹாப் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு சினிமோட்டோகிராஃபிஸ் அனு வர்கீஸ் பண்ணியிருக்காங்க எடிட்டிங் பிரவீன் ஆந்தோனி பண்ணியிருக்காரு வேரா என்டர்டைன்மெண்ட்ஸ் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு சிங்கிள் ஃபாதர் அவனோட பொண்ணுக்கு அவனோட லவ் ஸ்டோரி பத்தி சொல்கிறான் அப்போ அவன் லைஃப்ல யஷ்னா அப்படின்ற ஒரு பொண்ணு வரா அதுக்கப்புறம் அவங்க லைஃப் எப்படிலாம் மாறுது கடைசியில் என்னாகுதுன்னு சொல்றதுதான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி ஹிருதயம் படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ண ஹெஷாம் அப்துல் வபாப் தான் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு இந்த ஃபிலிமோட ட்ரைலர் சூப்பராக இருந்தது பாப்பா ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு இப்போ இந்த ஃபிலிம் டிசம்பர் செவன் அன்னைக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது அவள் பெயர் ரஜினி இது ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஃபிலிம் இந்த படத்தை வினில்ஸ் கேரியா வர்கீஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் காளிதாஸ் ஜெயராம் நமிதா பிரமோத் சைஜு குருப் ரெபா மோனிகா ஜான் கருணாகரன் அஸ்வின் குமார் ஸ்ரீகாந்த் முரளினு நிறைய பேர் லீட்ரோல நடிச்சிருக்காங்க இந்த ஃபிலிம்க்கு சினிமோட்டோகிராஃபி ஆர் ஆர் விஷ்ணு பண்ணியிருக்காங்க ஃபோர் மியூசிக்ஸ் பேண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க எடிட்டிங் தீபு ஜோசப் பண்ணியிருக்காங்க மலையாளம்ல இந்த படம் ரஜினி அப்படின்னு ரிலீஸ் பண்றாங்க ட்ரெயிலர் சூப்பராக இருந்தது ஹாரர் எலிமெண்ட் இருக்கிற மாதிரி இருக்கு ஃபுல்லாக இன்னும் ரிவீல் பண்ணலை வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு தி இவன் இது வில்லேஜ் எமோஷனல் சோஷியல் டிராமா ஃபிலிம் இந்த படத்தை டிஎம் ஜெயமுருகன் டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு கார்த்திக் முத்துசுவாமி அப்படின்ற கேரக்டர்ல இந்த படத்துல நடிச்சிருக்காரு சுமன் ஜெயமுருகன் முத்துக்குட்டின்ற ரோல்ல பண்ணியிருக்காரு சுகன்யா லக்ஷ்மின்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க ஹேமந்த் மேனன் செல்லதுரைன்ற ரோல்ல பண்ணியிருக்காரு இவங்க கூட ராதா ரவி இளவரசு டி சிங்கம் புலி ஜான் விஜய் சேது அபிதா ஆர்த்திகா யுவராணி லீட் ரோல நடிச்சிருக்காங்க கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு அண்ணன் தங்கச்சி எடையில இருந்த பாச போராட்டத்தை பற்றி தான் இந்த ஃபிலிம் சொல்லியிருக்காங்க பாப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போதுன்னு காஞ்சோரிங் கண்ணப்பன் இது ஒரு ஹாரர் காமெடி ட்ராமா மூவி செல்வின் ராஜ் சேவியர் இந்த படத்தை டைரெக்ட் பண்ணியிருக்காரு சதீஷ் ஹீரோவாக நடிச்சிருக்காரு ரஜினா கெசன்ரா ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்காங்க நாசர் எக்ஸாசிஸ்டா இந்த படத்தில் பண்ணியிருக்காரு சரண்யா பொன்வண்ணன் ஹீரோவோட அம்மாவா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க வி டிவி கணேஷ் ஹீரோவோட அப்பாவா இந்த படத்தில் நடிச்சிருக்காரு ரெடின் கிங்ஸ்ல டாக்டர் ரோல்ல பண்ணியிருக்காரு அமோ நாராயணா ஹீரோவோட மாமாவா இந்த படத்தில் நடிச்சிருக்காரு இவங்க கூட ஆனந்த்ராஜ் எல்லி ஏவிஆர் ராம் ஜேசன் ஷா பெனிடிக்ட் கேரட் ஆதித்யா கதிர் எல்லாரும் ஒவ்வொரு கேரக்டரில் நடிச்சிருக்காங்க இந்த ஃபிலிம்க்கு மியூசிக் யுவன் சங்கர் ராஜா கம்போஸ் பண்ணியிருக்காரு சினிமோட்டோகிராஃபி எஸ் யுவா பண்ணியிருக்காரு எடிட்டிங் பிரதீப் இ ராகவ் பண்ணியிருக்காரு ஏஞ்சர்ஸ் என்டர்டைன்மெண்ட் இந்த ஃபிலிம்க்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க சதீஷ் ஃபேமிலி புதுசாக ஒரு வீட்டுக்கு போகிறாங்க அங்கே ஒரு கிணத்துல ட்ரீம் கேச்சர் கிடைக்குது அதில் இருக்கிற இறகாவன் பிச்சிட்றான் அன்னைக்கு நான் இது தூங்குறப்ப ஒரு கனவு வருது அதில் இவனுக்கு அடிபட்டுருது நெஜத்துலையும் அந்த காயம் இருக்குது தெரியாமல் அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே அதில் இருக்கிற இறகை பிச்சர்றாங்க கடைசியில் என்னாச்சு ஏன் உங்களுக்கு கனவு வருது திருப்பி அதுல இருந்து அவங்க எப்படி வெளியில வராங்க என்ன என்னாச்சுன்றதுதான் இந்த ஸ்டோரி டெய்லர் சூப்பரா இருந்தது பாப்போம் பணம் எப்படி இருக்க போகுது நீ இந்த ஃபிலிம் டிசம்பர் எயிட்ட அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது எயிட் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போறோம் மலையாளம் மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம் ஓ சின்ட்ரலா இது ரொமான்டிக் காமெடி ட்ராமா ஃபிலிம் ரெனோல்ஸ் ரஹ்மான் இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காரு இந்த ஃபிலிமில் அனூப் மேனன் தில்ஷா பிரசன்னா மாலா பார்வதி அஜூ வர்கேஸ் ஸ்ரீகாந்த் முரளி லீட்ரோல நடிச்சிருக்காங்க ஒரு ஃபேமஸ் டேரக்டர் மேலே சின்ட்ரலான்ற ஒரு பொண்ணு மீ டு ப்ராப்ளம் கேஸ் போடுறா அப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்கிறது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி அடுத்ததான் என் ரஞ்சித் சினிமா இது சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ஃபிலிம் நிஷாந்த் சட்டு தினில் பாபு ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபிலிமில் ஆசிஃப் அலி அமிதா பிரமோத் சைஜு குரூப் ஹானா ரஜிகோஷி அன்சன் பால் அஜு வர்கேஸ் ஹரிஸ்ரீ அசோகன் லீட்ரோலாம் நடிச்சிருக்காங்க அடுத்ததாக ரஜினி இது ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஃபிலம் வினில்ஸ் கேரியா வர்க்கிஸ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் காளிதாஸ் ஜெயராம் நமிதா பிரமோத் சைஜு குருப் பிரபா மோனிகா ஜான் கருணாகரன் அஸ்வின் குமார் ஸ்ரீகாந்த் முரளின்னு நிறைய பேர் லீடராக நடிச்சிருக்காங்க இந்த ஃபிலிமை தமிழ்லையும் டப் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க எயிட் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அன்னைக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆகப்போ தெலுங்கு மூவிஸ் லிஸ்ட் பற்றி பார்க்கலாம் ஹாய் நானா இது தெலுங்கு லாங்குவேஜ் ரொமாட்டிக் ஃபேமிலி ட்ராமா ஃபிலிம் ஷரோ இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காரு இவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இந்த படத்தில் நானியம் ரொணால் தாக்கூர் ஜெயராம் ஸ்ருதி ஹாசன் கைரா கண்ணா லீடராக நடிச்சிருக்காங்க ஒரு சிங்கிள் ஃபாதர் அவளோட பொண்ணுக்கு அவனோட லவ் ஸ்டோரியை பற்றி சொல்கிறான் அப்போ லைஃப்ல ஐயாஷ் ன்ற ஒரு பொண்ணு வரா அதுக்கப்புறம் அவங்க லைஃப்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்றதா இந்த பிலிமோட ஸ்ரோதி ஹிருதயம் படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ண ஹெஷாம் அப்துல் பாபாப் தான் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு அடுத்ததான் எக்ஸ்ட்ராடினரி மேன் இது ரொம்பிக் ஆக்ஷன் என்டர்டைன்மர் மூவி பகந்தம் வம்சி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கா இந்த ஃபிலிம்ல நிதின் ஸ்ரீலீலா லீட் ரோலா நடிச்சிருக்காங்க இவங்க கூட ராவ் ரமேஷ் சம்பத் சுதீவ் நாயர் பிரம்ஜி ரோஹினி ஹர்ஷவர்தன் ஸ்ரீகாந்த் அயங்கார் பவித்ரா லோகேஷ் ஹரி தேஜா ஜெகதீஷ் ஹைப்பர்ரானு நிறைய பேர் சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காங்க இந்த ஃபிலிம்க்கு சினிமட்டோகிராஃபிஆர்தரி வில்சன் யுவராஜ் ஜே ஜாய் ஸ்ரீராம் சேர்ந்து பண்ணியிருக்காங்க ஹாரிஸ் ஜெயராஜ் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு எடிட்டிங் பிரவீன் பூடியே பண்ணியிருக்காங்க ஸ்ரெஸ்ட் மூவிஸ் பேனர் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க எய்த் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகிற கனடா மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம் கைவா இது ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி ஜெய ஜெட்ஸ் இந்த படத்தை டேரக்ட் பண்ணிருக்காங்க பெங்களூருல நடந்த ஒரு ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி இந்த ஃபிலிம் எடுத்திருக்காங்க இந்த படத்துல தன்வீர் கௌதா மேகா ஷெட்டி ரமேஷ் இந்திரா தினாகர் தோகுதி நடிச்சிருக்காங்க அடுத்ததான் மரிச்சி இது ஒரு கிரைம் டிராமா ஃபிலிம் செத்ரோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த பிலிம்ல விஜய் ராகவேந்திரா சோனு கௌதா கோபால் கிருஷ்ணா தஷ்பாண்டே அருணா பால்ராஜ் லீட்ரோல நடிச்சிருக்காங்க ஒரு சைகோ கில்லர் டாக்டர் பார்த்து கொண்டுட்டு இருக்கான் அப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவன படிக்க ட்ரை பண்றாரு அப்போ என்னெல்லாம் ஆகுதுன்னு சொல்கிறது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி அடுத்ததான் பாலிடிக்ஸ் கல்யாணம் இது ஒரு காமெடி ரொமான்டிக் மூவி கவி ராஜேஷ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல சங்கர் அஸ்வத் விஜய் பாஸ்கர் மைன் கோபி அமிர்தா கௌதா பங்கஜ் நாராயணன் சஷியா லீடோட நடிச்சிருக்காங்க லவ் ரெண்டு பேரும் ரெண்டு வருஷமா லவ் பண்றாங்க ஆனா அவங்க அப்பா ரெண்டு பேருமே வேற வேறு பொலிட்டிக்கல் பார்ட்டியை சேர்ந்தவங்க இப்போ அவங்க லைஃப்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்கிறது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி அடுத்ததான் ஆதி ஐ லவ் யூ இது ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் ஃபிலிம் லோகேந்திர சூர்யா இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காரு இந்த ஃபிலிமில் லோகேந்திர சூர்யா ஸ்ரவ் ராவ் லீடோட நடிச்சிருக்காங்க எய்த் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்டி த்ரீ அன்றைக்கி தேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற ஹிந்தி மூவிஸ் லிஸ்ட்டு பற்றி பார்க்கலாம் ஜோராம் இது த்ரில்லர் ஆக்ஷன் டிராமா மூவி தேவசிஷ் மஹிஜா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபிலிமில் மனோஷ் பாஜ்பயா தனிஷ்டா சட்டர்ஜி ஸ்மிதா தம்பே லீட்ரெலாம் நடிச்சிருக்காங்க ஜி ஸ்டுடியோஸ் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க தஸ்ரோன்னு ஒருத்தவன் இருந்து வந்து மும்பையில் கட்டட வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க கூட மூணு மாசமான பொன் குழந்தை ஒன்று இருக்குது அவங்க லைஃப் எதிர்பாராத விஷயங்கள்லாம் நடக்குது அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்கிறது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி அடுத்ததுதான் கஸ்தூரி த மஸ்க் இது ஒரு ட்ராமா மூவி வினோத் கம்பில் இந்த படத்தை டைரெக்ட் பண்ணியிருக்காரு இந்த ஃபிலிமில் சம்ராஜ் சோன்வானே ஸ்ரவன் உப்ளக்கர் வைஷாலி அனில் காம்லே லீட் ரோலாக நடிச்சிருக்காங்க கோபின்ற ஒரு பையனை பற்றின ஸ்டோரி தான் இந்த ஃபிலிம்மோடது அடுத்ததாக ஹாய் பாப்பா இது ஒரு தெலுங்கு லாங்குவேஜ் ரொமான்டிக் ஃபேமிலி ட்ராமா ஃபிலிம் ஷரவ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த ஃபிலிமில் நானி மிரணால் தாக்கூர் ஜெயராம் ஸ்ருதிஹாசன் கைரா கண்ணா லீட் ரோலாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தை ஹிந்தியில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க